உன் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மைதான்ப்பா. எனக்கு வருத்தல சுருட்ட, இந்த காயும் ஒரு நாள் பழுக்கும். ராசாத்தி, உடனே பழுக்கலி என உரம் போடுறத நிறுத்திடாதம்மா. நீ போடுற உரத்தை போட்டுக்கிட்டே இரு. நீ போய் மோட்டர் போடுறாடே, பத்தமா? ராசாத்தி, நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சுன்னா மாமா வாத்தியும் வந்து என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க குடும்ப விஷயத்த இனிமே என்கிட்ட பேசாதீங்க. என்ன பெருசா சலிச்சுக்கிற? சீனி மாமா உரம் போட சொன்னார்ல, அவர் சொன்னது வேற உரம். என்ன உரம்? உறவுக்கு போட வேண்டிய உரம். ஓ, அதான். சரி, சீக்கிரம் போடு. கண்ணு முடிக்குங்க. இந்த பாரு, நான் விவசாயி, எனக்கு இந்த உரம் போடுற சமாச்சாரம் எல்லாம் நல்லா தெரியும். உரத்தை போட வேண்டிய இடத்துல போடு. இந்த பாரு, பாத்தியில போட வேண்டிய உரத்தை வரப்புல போடுற. பாத்தியில போடு. முகத்தழகி ஒட்ட வச்ச கதழகி, ஒட்ட வச்ச காதுக்கெல்லாம் கிட்டேண்டி தங்க நக, ஒட்ட வச்ச காதுக்கெல்லாம் இட்டேண்டி தங்க நக. அது உன் பொண்ணுக்கு தெரியலடா. தெரிஞ்சிருந்தா சுருட்டையின மயக்கி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்க ஆத்தில அவன் பின்னாலேயே சுத்திட்டு திரிவாளா? எங்க தகுதி என்ன, உன் தகுதி என்ன? எனக்கே நீங்க சொல்லித்தாங்க தெரியுது. இதெல்லாம் தெரியாம அந்த பொண்ணுக்கு நீ ஒரு அப்பனா? பின்ன சித்தப்பனா? குறுக்க பேசின கொன்னுடுவ. உன் பொண்ணு மனசில் இருக்கிற காதல் கத்திரிக்காய்கிற நினைப்ப அறவே அழிச்சிரு, இல்ல உன் தலைய சீமிடுவேன், உன் குடும்பத்தைய கொளுத்திடுவேன். நான் புள்ளி வச்சா வச்சதுதான். எதுக்கு வேணாலும் புள்ளி வைக்கலாம் கூட தவிர, ஆனா காதலுக்கு புள்ளி வச்சா எவனும் கிடையாது. வழக்கம் போல வரீங்க. காதல்ங்கிறது நீ கூரையில வைக்கிற தீ இல்ல, வெச்சவனையே சுட்டெரிக்கிற காட்டு தீ. தெரிஞ்சுக்க. ஏய் சீன தேவா, இது எங்க சொந்த விஷயம், இங்க கொம்பு சீவிர வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏய் சக்தி தலையா, இன்னும் கேட்டுக்கடா. முட்டாயி தேன் குழல் குட்டி முறுக்கு லட்டு பூந்தி வட தட்டாம வாங்கி தரேன் தங்கமே நீ வாய் திறந்த. முட்டாயி தேன் குழல் குட்டி முறுக்கு லட்டு பூந்தி வட தட்டாம வாங்கி தரேன் தங்கமே நீ வாய் திறந்த. கருப்பரிசி சோராக்கி பருப்பு குழம்பு காய்ச்சி கிண்ணிலே போடும் முன்னே கை விலங்கு வந்துடுச்சான். கருப்பரிசி சோராக்கி பருப்பு குழம்பு காய்ச்சி கிண்ணிலே போடும் முன்னே கை விலங்கு வந்துடுச்சான். ஆற்றுல வெள்ளம் வர ஆளும் உங்க தண்ணி வர தண்ணி வந்த ஆத்தோரா தானாமயங்குறனே. ஆத்துல வெள்ளம் வர ஆளும் உங்க தண்ணி வர தண்ணி வந்த ஆத்தோரா தானாமயங்குறனே. ஏழுகிற என்ன கேட்டுக்கிட்டே இருக்க நீ பாட்டு கிரிக்கிட்டு இருக்க? மனசு கலங்குறப்போ
மானத்தை விட சுருக்கமா நம்ம பதில் கிடையாதுயா. தவறு, இதெல்லாம் எனக்கு புரியாது, விவரமா சொல்லு. என்ன மறந்துறியா? இனிமே என்ன பார்க்க வராத. பொம்பளை புத்தி பொம்பளை புத்தின்னு சொல்லுவாங்களே, அதானா இது? ஏய், பொசுக்குன்னு எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்ட. உங்க மாமே எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவை பார்த்து என்னென்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? நம்ம விஷயம் உங்க மாமனுக்கு தெரிஞ்சு போச்சியா? எங்க அப்பனை பார்த்து வெட்டி போட்டுருவேன்னு சொன்னாரு. யோ, நம்ம கல்யாணத்துக்கு அவர் சம்மதிக்க மாட்டாரியா? மனுஷன் தானா தான் பழுக்கணும்னு அன்னைக்கு சீனி மாமா சொன்னார்ல, அதுதான் நான் இன்னைக்கு பார்த்துடுறேன். நீயா கழுத்துல கத்தி வச்சுட்டு விளையாடாத, நான் தான் சொத்து பூரா ஒப்படைச்சிறேன்னு அன்னைக்கே சொன்னேன். நேத்துக்கு ராசாத்தி வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை கொன்னுடுவேன்னு மிரட்டியாமே. ஆமா, மிரட்டாம என்ன முத்தமா கொடுப்பாங்க? அவங்க தகுதி என்ன, நம்ம தகுதி என்ன? தகுதியை பத்தி நீ பேசாத. கூட படிக்கிற எவனோ ஒருத்தரோட டவுன்ல சுத்துறிய, அது மட்டும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கா? அவங்க கிட்ட பதில் பேசாதமா, கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா? எப்பா, நான் என்னப்பா செய்யணும்? நான் ராசாத்திய தான் கல்யாணம் கட்டிக்க போறேன், அதுக்கு நீங்க சம்மதிச்சதாகணும். இல்ல சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, முதல்ல பணத்தை எடுங்க. பட்டணத்துல எவன் கூட சுத்துற சொல்லு, சொல்லுகிறல்ல? அவ யாரு கூட சுத்தி இருக்க மாட்டாங்க. இந்த தடிப்பை யாரையே பார்த்து சொல்றான்? நீ வாய மூடி, எல்லாம் உன்னால வர்ற போய் நீ போ. யாரு என் முன்னால் நிக்காதீங்க, வெட்டி புடுவோம் வெட்டி. சுருட்ட ராஜாத்திய கல்யாணம் பண்ணிட்டாலும் சொத்து நம்ம கைய விட்டு போயிடும். நம்ம பொண்ணு சுருட்டைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொத்து நம்மளை விட்டு போயிடும். இதுக்கு புள்ளி எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன். மாமா, வா சுருட்ட, எனக்கு ராசாத்திக்கு கல்யாணம், உனக்கு ராசாத்திக்கும் கண்ணலம்மா. ஆமா மாமா, எங்க மாமா கூட சம்மதிச்சிட்டாரு. உண்மையிலேயே உன் மாமா சம்மதிச்சிட்டானா? அது ஒரு பெரிய சங்கதி மாமா, நான் அப்புறம் சொல்றேன். ஒண்ணு இல்ல, உங்க அப்பாவை நினைச்சு அமுசரோட இருந்தா இந்த கண்ணாலத்தை எப்படி எல்லாம் நடத்திருப்பான்னு நினைச்சு. சாவ விட பெரிய கொடுமை, செத்தவங்க நம்ம கிட்ட விட்டுட்டு போற அந்த நினைப்பு தான்ப்பா. மாமா, எனக்கு அப்பா இல்லைனாலும் அப்பாவா அம்மாவா பாத்தியாரா எல்லாமே நீங்க இருக்கீங்களே மாமா, வேற எனக்கு என்ன மாமா வேணும்? மாமா, என் கல்யாணத்துக்கு உங்களுக்கு என்ன மாமா வாங்கிட்டு வர? உனக்கு பிடிச்சது எது வர வாங்கிட்டாப்பா, உன் மாமன் போட்டுக்கிறேன். பஸ்ல தானே போற? இல்ல மாமா, பஸ் தவற விட்டுட்டேன், குறுக்கு பாதையில போய் கூடனூர்ல பஸ் ஏறிக்கிறேன். வானம் கருத்து இருக்கு, சொருக்கா போயிட்டு வந்திருப்பா. வரேன் மாமா.